டிசப்பாயிண்டிங்காக தான் ப்ரோ இருந்தது. யாரும் தெரில, கார்த்தி சாருடைய ரசிகராக இருப்பா உங்களுக்கு. நானே பயந்துட்டேன், என்னடா கையில் 60,000 ரூபா வந்து வச்சு வெட்டியிருப்பான். ஜப்பான் கார்த்தி மூவி, கார்த்தி ஆக்ஷன் நல்லா இருக்கு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், ஆனா அந்த அளவுக்கு வர்த் இல்ல ப்ரோ. வெடிக்காரம் வேலு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தேவை பாலு, நான் தான் வெடிக்காரம் வேலு. ஜப்பானுக்கு போனோம் ப்ரோ, பாப்கார்ன் வாங்கினு உக்காந்தோம் ப்ரோ. பார்த்தா ஜப்பான் ப்ரோ, வேற அது ஒரு டைலாக் ஒன்று சொல்லிடும் ப்ரோ. அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு, அந்த ஜப்பான்ன்ற பேர் அப்படி பார்க்கும்போது வீட்டுக்கு அடிப்பாங்க நிப்பான்னு வேற லெவலில் இருக்குது. ஜப்பான்ன்ற மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. அது எதுக்காக சொல்கிறேன்னா, வீட்டில் எப்படி அந்த நிப்பான் பெயிண்ட் நிலச்சிருக்கோ ஃபேமிலியோட, அதேமாரி ஃபேமிலி ஆடியன்ஸு கூட மனசில் கார்த்தி நிலச்சிருப்பாப்புல, வேற லெவலில் இருக்கும். பரவாயில்ல, அந்தளவுக்கு இல்லைண்ணா. ஆனால் வந்து ஓகேண்ணா, ஒர்த்துண்ணா. கார்த்திக்காக பார்க்குறேண்ணா. எவ்வளோ ஜப்பான் படம் பார்த்தேன், பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எல்லாத்தையும் சுக்குசூராக உடைச்சிட்டாங்க. ஹீரோ கார்த்திக்கும் ராஜமுருகன் டேரக்டரும் 1% கூட திருப்தி அடையலை. ஒப்பனிங்கிலேருந்து கிளைமேக்ஸ் வர மொக்க 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 மொக்க, எப்பண்டா படம் விடும், நம்ம ஓடலாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அவங்களுடைய பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வீணாக போகுது, அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. புரிஷ் பண்ணியிருக்காங்களா துணிஞ்சு இந்த கதையை ஒத்துக்கிட்டு இவர் பண்ணியிருக்காருல்ல, யார் கார்த்தி சார், இவங்க ரெண்டு பேருக்கு தான் காலக்களி தண்ணியை ரசிகர்கள் எல்லாம் குடிக்கணும். அப்படிங்கும்போது எவ்வளவு அவுட் புட் கொடுத்துருக்கணும், ஒண்ணுமே இல்லையா? உள்ள மூவில எதுவுமே இல்ல, அதாவது ஒரு காமெடி ஆக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு பார்த்தோம். ஸ்டோரி லைன் ஒண்ணுமே இல்ல, என்னையா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. லாஸ்ட்ல சென்டிமெண்ட் எல்லாம் முடிக்கிறேன்னு முடிச்சிருக்காங்க. அது ஆக்சுவலி வந்துட்டு நல்லா இருந்திருக்கும் எப்பன்னா, ஆரம்பத்துல இருந்தே ஒரு ப்ராப்பர் ஸ்டோரி லைன் எடுத்துட்டு போயிருந்தா, பட் ஆனா ஒர்க் அவுட் ஆகல. ஜிப்ஸி நல்லா ஹிட் ஆச்சா? அதுக்கப்புறம் வந்து எப்படி ஸ்கேப் மாறிடுறாங்க எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கணும், விசாரணையிலலாம் வர டைப்பில் எப்படி போலீஸ்காரங்க எப்படி வந்துட்டு அது மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கணும் டைப்பு. இன்னொன்று அம்மான்றதோட ஒரு சென்டிமெண்ட் சினாரி போடுவோம், ஆனால் சொல்லிட்டேன்னா படமே முடிஞ்சிடும் ப்ரோ. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம் ப்ரோ. எதனால ப்ரோ வேஸ்ட் பண்ணுறீங்க? ஒன்றுமே இல்லை ப்ரோ, கதையே இல்லை ப்ரோ, சும்மா ஜப்பான் ப்ரோ. ஒஸ்ட்டு ப்ரோ படம், பார்க்கறது பார்க்கவே இருக்கலாம் சீரியஸாக. அதாவது கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவாக போகல, எப்படி எடுத்து போகிறாங்க கதை. ஸோ லைக் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்தால் ஒஸ்ட்டு படம், சும்மா படம் பார்க்கணும் என்ஜாய் பண்ண வந்தீங்கன்னா லைக் பரவாயில்ல. எல்லாமே ஒஸ்ட்டு ப்ரோ படம், படம் எப்படி எப்படியோ போகுது கதை, ஒரு ஃப்ளோவாகவே போகல. டக்குன்னு காமி டக்குன்னு பார்த்து இங்கேயே காமிக்கிறாங்க. ஸோ ஒஸ்ட்டு படம், சீரியஸாக ஒஸ்ட்டு. அவங்களோட ரேட்டிங் எவ்வளோ ப்ரோ? என் ரேட்டு 5 தான் ப்ரோ.